அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பியோட லேட்டஸ்ட் நியூஸ் பார்க்க போகிறோம். அதாவது பிஜிடிஆர்பியோட எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எந்த டேட்டில் எந்த நேரத்தில் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்டு இருந்தாங்க, அதில் வந்துட்டு 12/2/2022 முதல் 20/2/2022 வரை உள்ள தேதிகளில் இரு வேலைகளில் தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் ஒரு சில மாற்றங்கள் இப்போ பண்ணியிருக்கிறாங்க, என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். டிஆர்பி வெப்சைட்டில் லேட்டஸ்ட்டாக அதாவது 28/1/2022 ஒரு ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, 12/12/2022 வரை 4 நாட்களுக்கு கணினி வழி தேர்வு நடைபெறும், அதுக்கான கால அட்டவணையும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கால அட்டவணையும் கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த அட்மிட் கார்டு அதாவது தேர்வு அனுமதி சீட்டு 1/2, அப்போ 1/2 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமதி சீட்டு 1 அந்த எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், எக்ஸாம் சென்டரோட டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், எக்ஸாம் சென்டர் நேம் இருக்காது, அதுதான் அனுமதி சீட்டு 1. அதுக்கப்புறம் அனுமதி சீட்டு 2 அதில் இந்த எக்ஸாம் சென்டர் எக்ஸாம் சென்டர் என்ன பண்ணிடுவாங்க, கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதுவும் டிஆர்பி வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த 1 வீக்கு முன்னாடி என்ன செஞ்சிடுவாங்க, கொடுத்துருவாங்க. அதை என்ன பண்ணிக்கிடலாம், யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நினைச்சிடலாம், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணக்கூடிய டேட் என்றைக்கு அப்படிங்கிறத பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு 7 டேஸ், 1 வீக் முன்னாடி உணர்ச்சியெலாம் உங்களுக்கு வந்துட்டு இந்த அறிவிப்பு உங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலம், கணிதம், கணினி அறிவியல் இந்த 3 பாடங்களுக்குரிய அட்டவணை அடுத்த வாரம் வெளியிடப்படும் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த அட்டவணை நிர்வாக காரணங்கள் மற்றும் பெருந்தொற்று சூழ்நிலை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது, அதையும் கொடுத்துக்கிறாங்க. அப்புறமா இந்த தேர்வுக்கான கால அட்டவணை அதுவும் கொடுத்துக்கிறாங்க, அதை நம்ம பார்த்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்கான கால அட்டவணை அதுவும் டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க, அதையும் நம்ம வந்து கிளியராக பார்த்துடலாம். அப்போ 12/12 வந்துட்டு தமிழ் எக்ஸாம் நடக்குது. அப்போ தமிழ் வந்துட்டு 2 பேட்சாக நடக்குது, மார்னிங் 1 ஈவினிங் 1 நடக்குது. அப்போ 12/12 ஓகே. அதுக்கப்புறமா 12/13 அன்றைக்கி என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் நடக்குது, ஹோம் சயின்ஸ் நடக்குது, இந்தியன் கல்ச்சர், ஃபிசிக்ஸ் இந்த 4 எக்ஸாமும் அந்த 12/13 சண்டே நடக்குது. மார்னிங் வந்துட்டு காமர்ஸ், ஹோம் சயின்ஸ், இந்தியன் கல்ச்சர், அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் ஃபிசிக்ஸ் மட்டும் நடக்குது. ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 14/14 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாக்ரபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி இது எல்லாமே மார்னிங் நடக்குது. ஜாக்ரபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி இந்த 3 எக்ஸாமும் 4 நூன் மார்னிங்கில் நடக்குது. அதுக்கப்புறமா கெமிஸ்ட்ரி, நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி, அப்போ இது வந்துட்டு ஆஃப்டர்நூனில் நடக்குது, அதாவது மண்டே 14/14. அப்போ இந்த டேட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க, என்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே தான் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடக்குது. அதுக்கு அடுத்தது 15th பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், பாட்டனி, பயோ கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஈவினிங் சுவாலஜி அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன். அப்போது யாருக்கு என்றைக்கு தேர்வு அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா அந்த 3 பாடங்களே தவிர, அதாவது அந்த கணினி அறிவியல், அப்புறம் கணிதம், அதுக்கப்புறமா ஆங்கிலம், இந்த 3 பாடங்களே தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஷெடியூல் கொடுத்துட்டாங்க, அந்த எக்ஸாம் ஷெடியூல் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த 3 பாடங்களுக்கு மட்டும் 1 வீக்குக்கு அப்புறமா அறிவிக்கப்படும் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம என்னச்சிலாம் அப்டேட் பண்ணலாம். ஓகே. அப்போ இந்த டேட்டில் இந்த எக்ஸாம் நடக்குது, அப்போ அதுக்காக எல்லோரும் தயார் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸாமுக்காக நல்லா தயார் பண்ணுங்கள். ரிவிஷன் படித்தது எல்லாத்தையும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். புது புது பாடங்களை வந்து கற்பதை விட ஏற்கனவே படித்த அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். அதாவது நுணுக்கமாக படிக்கணும், எல்லா அந்த டாபிக்ஸையும் நுணுக்கமாக படிக்கணும், அதோடய கான்செப்டோடு படிக்கணும், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ கான்செப்டோடு படிக்கும்போது மட்டும்தான் எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியும். கேட்குறது எல்லா க்வெஸ்சனுமே கான்செப்டோடு தான் கேட்குறாங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டியாகவும் ஒன்றும் கேட்குறதே இல்லை. அப்போ அந்த கான்செப்டோடு படிக்கும்போது எல்லா கொஸ்டினுக்கும் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. அப்போ இந்த வரக்கூடிய தேர்வு அதாவது 14/14 கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடக்க போகுது, 14 டேஸ் ரிமைனிங், இன்னையிலேருந்து 14 டேஸ் இருக்குது. அப்போது ஒவ்வொரு யூனிட்டாக என்ன செய்யுங்க, 10 டேஸ் படிங்க. அதுக்கப்புறமா ஆஃப்டர் 10 டேஸ் அந்த 3 நாள் இருக்குது, நல்ல ரிவிஷன், ஃபுல் டெஸ்ட் என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். யூனிட் டெஸ்ட் என்ன செய்யுங்க, யூனிட் வைஸ் டெஸ்ட் எழுதுங்க, அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் எழுதி பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட்டு வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா என்னோடய ஆப்பில் அந்த யூனிட் வைஸ் டெஸ்ட்டு இருக்குது,
ஃபுல் டெஸ்ட் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிக்கிடலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடலாம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே கான்செப்ட் ஓரியன்ட், நீங்கள் தனியாக படிக்கணுங்கிறது இல்லை, அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாலே போதும். அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணாலே போதும், எல்லா கான்செப்டும் இதுக்குள்ளேயே உங்களுக்கு அடங்கிடும். கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் கான்செப்ட்டு இந்த கொஸ்டின்குள்ளேயே உங்களுக்கு அடங்கிடும். அதாவது டோட்டலி 3200 மேலே நம்மகிட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது, எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எல்லாமே கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். அப்போ நீங்கள் இதை ஒவ்வொன்றா நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும், உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் ஒரு கான்ஃபிடென்ட் வரும், இந்த தடவை எப்படி அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த நம்பிக்கையோடு இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணிக்கிடலாம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த டெஸ்ட் மூலமாக பயனடைஞ்சிருக்கிறாங்க. டிஆர்பி பாலிடெக்னிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்முடைய அந்த ஆன்லைன் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே. அதே போல் இந்த பிஜிடிஆர்பி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.